ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மண்ணின் மனம் வீசும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மல்லிகைப்பூவோட வகை தான் பார்க்க போகிறோம் அந்த செடி எத்தனை வகை இருக்குதுன்னு அதே நம்ம வீட்டில் உள்ள முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உள்ள வெரைட்டிஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒன்று ரெண்டு தான் மிஸ் ஆகும் இதுலேருந்து நான் காமிக்கிறேன் பாருங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்று பூனால் பூனால் பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது அதனால தான் இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது இந்த மளிகை செடியை நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது குண்டு மல்லிதாங்க இது ஒரு அடுக்கு பூக்கும் அதுக்கு மேலே இது பூக்காது ஆனால் நிறையா பூக்கும் ஃபுல்லாக செடி ஃபுல்லாக பூக்கும் நல்லா அரும்பு வச்சு நிறைய பூ பூக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே இது சாமிக்கெல்லாம் பறித்து போட்டால் நல்லா மனமாக இருக்கும் நம்ம தலையில் வைக்கிறதுக்கும் தலை ஹீட்லாம் வந்து பூ வைக்கிறதுனால குறையும் அதனால தாங்க நம்ம நம்ம விரும்பி இந்த மளிகை பூச்சி பூ இது போல் நம்ம வைக்கிறோம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இதோடய குச்சி கொஞ்சோண்டு இருந்தால் போதும் நிலமுத்துனா அதை நம்ம ஒடிச்சு வச்சாலே போதும் அது பாட்டுக்கு மண்டிடும் அப்படி வச்ச செடி தாங்க இது இத்தரோன்னு ஒரு செடி ஒரு குச்சி தான் ஒடிச்சு வச்சோம் அது பாட்டுக்கு மண்டிட்டு எதையுமே நாங்கள் வந்து கடையில் வாங்கி வச்சோங்கிறதே கிடையாது சும்மா வீட்டில் வேறு வீட்லையும் இருக்கும் அதை எடுத்தாந்து நாங்கள் கொஞ்சோண்டு வாங்கி வந்து ஊணுவோம் அது அப்படியே மண்டிக்கும் அதான் சும்மா ஊனி தண்ணி ஊற்றுவோம் வேறு எதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம் மத்தபடி உரம்லாம் அதிகம்லாம் நாங்கள் இது பண்ண மாட்டோம் சும்மா எருவு தான் நாங்கள் வைக்கிறது ஆட்டு எருவு மாட்டு எருவு இது தான் வைக்கிறது இயற்கை உரம் தான் வைக்கிறோம் தண்ணி ஊற்றுறோம் அப்புறம் பூத்து முடிஞ்ச கட் பண்ணி விடுவோம் கட் பண்ணி விட்டோம்னா இதை மாதிரிக்கு நல்லா பூ செதறதுங்க எவ்வளோ அழகாக செதறிகிட்டு இருக்குது பாருங்கள் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா ஜாதி மல்லி பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எவ்வளோ அழகாக தலைஞ்சிருக்கு பாருங்கள் கொடி கொடியாக நல்லா பந்தல்லாம் விட்டு போட்டு இது மேலே ஏற்றி விட்டோம்னா சூப்பராக பூக்குங்க நிறைய பூ பூக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இதுக்கும் பராமரிப்பெல்லாம் ரொம்ப அதிகம் கிடையாதுங்க நம்ம நறுக்கி விட்டு தண்ணி விட்டாலே போதும் அது போட்டுக்கு மண்டிக்கும் நிறைய விளஞ் விளைச்சல் கொடுக்கும் சூப்பராக இருக்குது பாருங்க இது ஒரு வகை மல்லி இந்த மல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூத்து முடிஞ்ச உடனே நறுக்கி விடணும் அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த முனிப்பகுதி இந்த தெரியுது அதெல்லாம் அப்படியே கருகி அந்த செடியே டோட்டலாக வந்து கருகி போன அப்பள பெயிடும் அதெல்லாம் நறுக்கி நறுக்கி நம்ம விட்டு விட்டோம்னா நல்லா பூக்கும் அதிக பூ பூக்கும் அந்த செடி எவ்வளோத்துக்கு தலையுதோ அந்த அளவுக்கு பூவும் நிறைய பூக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் கொடி கொடி கொடியாக போவோம் இந்த கொடியெல்லாம் நம்ம ஃபுல்லாக பந்தலில் ஏற்றி விட்டோம்னா இன்னும் நிறைய கிளைய வெடித்து நிறையா வரும் பாருங்கள் நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது மூன்று அடுக்கு பூக்கக்கூடிய குண்டு மல்லி தாங்க இது ஒரு வகை மல்லியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா குத்து குத்தா மூணு அடிக்கி ஒரு குத்து அது மாதிரிக்கு நம்ம வச்சு நறுக்கி விட்டு தண்ணி ஊற்றினோம்னா இயற்கை உரம் எது வேணாலும் போடலாங்க போட்டு விட்டோம்னா நல்லா பூக்கும் இது மட்டும் இல்லாமல் இதை கொடியிலையும் நம்ம ஏற்றி விடலாம் பந்தல் போட்டு கொடி கொடியில் ஏற்றி விட்டாலும் நல்லா பூ வந்து பூக்குங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா முல்லைப்பூ பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி பூ சதறிகிட்டு இருக்குன்னு பாருங்கள் முல்லைப்பூ பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் ஆச்சரியப்படுங்க இயற்கை உரத்தில் இப்படியெல்லாம் பூக்குதா அப்படின்னு நம்ப மாட்டேங்க அதனால தான் பூத்திருக்கு அதை அவங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த செடி நல்லா பூத்துருக்கு பாருங்கள் மீதியெல்லாம் பூக்க ஆரம்பிக்கிறேன் பூக்க ஆரம்பித்தா இதே மாதிரி தான் அதுவும் கொத்து கொத்தா நல்ல எல்லாம் செதறும் பூ பாருங்க இதே நான் சொன்ன மற்றபடி தான் இது செஞ்சது வேறு எதையுமே இதில் நாங்கள் வந்து போடலைங்க இந்த இயற்கை உரம் தான் தண்ணி தான் விட்டது நறுக்கி விட்டோம் அவ்வளோதாங்க மத்தபடி பூ எப்படி அழகாக செதறிகிட்டு இருக்கும் பாருங்கள் சில பேர் பார்த்திங்கன்னா மனது வந்து அமைதி இல்லாமல் பல குழப்பத்தில் இருப்பாங்க அதனால் பல யோசனையில் இருப்பாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள தோட்டத்துக்கு போகிறதுனால போய் இது மாதிரி செடி பூ இது பார்க்குறதுனால மனது வந்து கொஞ்சம் அமைதியாகுதுங்க அதோடய கவனமெல்லாம் வந்து அவங்களோட கவனமெல்லாம் இந்த பூவில் போகிறதுனால இது அழகாக இருக்குது அவங்க மனசில் உள்ள கஷ்டத்தையெல்லாம் மறந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க அதனால கட்டாயம் பூச்செடிங்கிறது வந்து வீட் எல்லாரும் வீட்லேயும் கட்டாயமாக பூச்செடி ஒன்று இருக்கணுங்க நம்ம அடுத்ததாக பார்க்கப்படுறது மதுரை மல்லி தாங்க இப்போ தான் வச்சுருக்கோம் கொஞ்ச நாள் தாங்க ஆகுது நறுக்கி அறுக்கி விட்டுருக்கோம் இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதுவும் குத்து குத்தாக வைச்சோம்னா நல்லா பூ நிறையா கொடுக்குங்க பாருங்கள் இது மாதிரி தான் குத்து குத்தாக வைக்கணும் இந்த மனத்தை ப இதோட மனம் எல்லாருக்குமே அறியக்கூடிய ஒன்று எல்லாருக்குமே மதுரை பள்ளினால் தெரியாதவங்களே கிடையாது பாருங்க இது இப்படி தான் இருக்கும் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா காக்கரட்டை மல்லி பற்றி தான் பார்க்க இப்படி இப்படிதாங்க இருக்கும் குண்டு குண்டாக இருக்கும் இலை இது வந்து ஒரு ஒரே ஒரு செடி கொண்டாந்து நம்ம வச்சாலே போதும் அந்த இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க அப்படி மண்டோம் அப்படியே அதோட வேறு திரோண்டு ஒரு இடத்துக்கு போய்ட்டுனாலே போதும் அப்படியே மண்டி வந்துடும் இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன செடியாக இருந்தாலே போதுங்க பூ நிறைய செதறும் இது நல்லா படந்து வந்து தான் பூக்கணும் அப்படின்ல சின்ன செடியாக இது மாதிரி இருந்தாலே பூ நிறையா பூக்க ஆரம்பிச்சிருங்க இப்போ இதை அரும்பு வைக்க ஆரம்பிக்க போது அந்த ஸ்டேஜ் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா நான்கு ஐந்து மேலே உள்ள குண்டு மல்லி தான் பார்க்க போகிறோம் அந்த நான்கு ஐந்து அடுக்கு மேலே இருக்கும் இந்த மல்லிகை பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் மாதிரி இருக்கும் சொல்ல ரோஸுக்கும் இதுக்கும் அடையாளமே தெரியாத அளவுக்கு இதோட பூ வந்து நல்லா பெருசாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு பூ வச்சாலே போதுங்க தலை ஃபுல்லாக பூ இருக்க மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு நல்லா பெருசாக பூக்கக்கூடிய மல்லிங்க இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதெல்லாம் இப்போ தான் வச்சுருக்கோம் இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை ரெண்டு மூணு செடியும் இன்றைக்கி தான் பூக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுவும் நல்லா கொடி கொடியாக போகும் நம்ம பந்தல் மாதிரி அமைச்சி விட்டோம்னா பூ நிறையா பூக்குங்க வேணுங்கிற பூ பூக்கும் இந்த மல்லி எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதுவும் குண்டு மல்லி மாதிரி தான் இலை இருக்கிறதுனால எல்லோருக்கும் சந்தேகம் இருக்கும் அது எப்படின்னா இதோட இலையை பார்த்தீங்கன்னா எல்லா மல்லிகையோடையும் குண்டு மல்லியோடையும் இலை வந்து நல்லா தடிச்சிருக்குங்க நல்லா கனமாக இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து என்ன மல்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பார்த்தாலே நமக்கு தெரியும் எல்லா மல்லியோடையும் டிஃப்ரெண்டாக வேறுபட்டு காணப்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ளஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ